சம்பளம் கூட கேட்டாரு போடாமலாம் போக மாட்டேன். ரோட்ல இறங்கி எல்லாருக்கிட்டே வந்து இந்த படத்தை பாருங்க படத்தை பாருங்க கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஃபேஸ்புக் எழுதுறதா ஒரு புகார் இருக்கு. ஹாய் வணக்கம், நான் மகன் இன்னைக்கு ஏ விகடகவி பேசுறேன். நீங்க நினைந்திருப்பது த விகடகவி ஷோ. இந்த வாரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ஆர்டிஸ்ட்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. என்னன்னா நம்ம வெண்பா அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தை பத்தி பரவலா பேசப்படுது. குளிர் வரும் குளிருக்கும் காய்ச்சல் வருமே காய்ச்சல் வருமே, உன் வீரில் தீண்டும் நொடியினில் உயிருக்கும் உயிர் வருமே உயிர் வருமே. ஒரு முறைதான் காதல் பேரொன் அருகில் தானிருப்பேன் இறுதி வரை நீருக்க உன்னுயிராய் நான் இருப்பேன். என் காலம் சொல்லிய வெண்பாணி. மறுபடியும் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மூன்றாவதாக நம்ம ஹீரோ தாவரம் நம்ம தேவகுரு. வணக்கம். வணக்கம் தேவகுரு சுப்பையா. எஸ் நல்லா இருக்கு. தேவகுரு தேவகுரு சுப்பையா தேவகுரு. இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்தா தான் எப்படி திருத்திக்கணும் தெரியும் சொல்ல வர. ஓகே, டைரக்டர் சார் போல கேட்போம். காஸ்டிங் இவங்களை நீங்க பண்றப்ப காஸ்டிங் ரொம்ப கஷ்டப்படல? பிகாஸ் தெரியல, ஐ நான் பெரிய ட்ரபிள்லாம் எடுத்து காஸ்ட் பண்ண சூழ்நிலை எனக்கு வரல. யுவா வந்து நான் மீட் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு இவனுக்கு ஒன்று இருக்கு ஒரு விஷயம். பட் டிஃப்ரெண்ட், ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் வே. நான் நாலு பேருக்கும் சொல்லுவேன், மெயின் ஆறு பேருக்கு. ஒவ்வொரு நாள் நான் வேறு மாதிரி வேலை வாங்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ யுவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாய் நேச்சர் இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் சிரிச்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிற டைப். ஆனால் தென்னவன் அந்த கேரக்டர் இல்லை. ஸோ அந்த டோன் டவுன் பண்ணுறதுக்கு வந்து நான் வேறமாக பேச வேண்டியிருக்கும். இது ஃபாஸ்ட்டாக பேசுறதுக்கு தன்னிச்சு கூட இருக்கும். ஆனால் அங்கே தென்னவன் ஆ சொல்லு ஏன் போ அப்படின்னு சொல் அந்த மாதிரி கட்டணட்டாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டோன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆன் தி அதர் சைடு வந்து தேவகுரு வந்து மோட்டு அந்த எஃபர்ட்லெஸ் இருக்கும். ஆனால் அப்பப்போ வந்து என்ன சொல்வார், எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்ய ஆரம்பிச்சு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்க டயலாக் சொல்றதுக்கு திரும்புறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதெல்லாம் முன்கூட நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் வந்து நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்ஃபர்ட் இருக்குது அந்த விஷயம், எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இன்னொரு நல்ல விஷயம் நான் என்ன எப்பவுமே பண்ணுவேன்னா ரியர்ஸ் பண்ணிடுவேன். எனக்கு ரியர்ஸ் இல்லாமல் எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க மாட்டேன். இன்க்ளூடிங் திகில் கூட ஒரு நாள் ரியர்ஸல் முன்னாடி செஞ்சுட்டு தான், யாருமே தெரியாத ஒரு விஷயம். மூணு நாள் ஷூட் தான் கொடுப்பாங்க, ஒரு நாள் முன்னாடி ஷூட் பண்ணி ரியர்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் போனேன். தன்னம்பிக்கைக்கு இன்னொரு பேர் திமிர் என்றால் நான் திமிர் பிடிச்சு வந்தான். ஏதாவது என்னன்னா ஆளுங்க யாராவது சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டீங்களா? ஏதாவது அட்வைஸ் பண்ணா தெரியாம இருப்பீங்களா? செட்டுக்கு போனாய் நான் டைரக்டர் நடிகை தானே, நான் சொல்றது கேளு, அந்த மாதிரி செய்வீங்களா உண்மையா? அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உண்மையா அம்மா செய்வாரா? இல்ல அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஒரு கமாண்ட் இருக்கும் அவர்கிட்ட, டைரக்டர்னா ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஸோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு லீடர்ஷிப் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு லிசனிங் நிறைய இருக்கு, பட் எனக்கு சரியா பாடலன்னு தோணுச்சுன்னா அதை நான் எடுத்துக்க மாட்டேன். நான் அவங்களுக்கு திணிக்க மாட்டேன் என் விஷயத்த. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இருக்கு.
ஆனா என் பிடிப்புல நான் பிடிப்பா இருப்பேன். எனக்கு சும்மா தான் நான் கேட்டேன், சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தெரியுமே கேட்டேன். இந்த மீடியல் ஆஃப் மூவி மூவி ஓடிட்டு இருக்கிறப்ப இதை ஷூட் பண்ணி இருக்கிறப்ப ஒரு பத்து நாள் அடிச்சிட்டாங்க. நடிச்சு இப்படி திடீர்னு வந்து ஒரு ஆக்டர் வந்து நடிக்க முடியாது கண்டிப்பா நான் நடிக்க மாட்டேன் அந்த அந்த தருணத்துக்கு போற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏன்னா அதான் சொன்னாங்களே ஒரு கொமாண்ட் இருக்கும்னு. மோஸ்ட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் இல்லை, வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆராய்வேன் எந்த எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டோட கமிட்மெண்ட் லெவல் ஒரு பக்கம் என்ன புரிஞ்சு என் கூட ஒர்க் பண்ண முடியும்னு ரொம்ப இது பண்ணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுற சில பேர் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. படத்துலேருந்து ஒரு காஸ்ட் வச்சுருந்தோம் பட் அவரை கொடுக்க முடியாது அவர் சம்பளம் கூட கேட்டார். அவர் தானே ஒருத்தர் தார் அவர் இனி கூட இன்டர்வியூக்கு கூட கொஞ்சம் காசு கேட்டார் அதான் வருவிடம் பண்ணியா எஸ் அவர் தான் முன்னாடி ஒருத்தங்க சின்ன ஃபியூ டெஸ்ட் போட்டாங்க அது தெரியல ஒரு வைப்ரேஷன் நேரத்தில் நான் யோசிக்கும் போது சில நேரத்தில் இவங்க இருக்கக்கூடாது படம் படத்தில் இருக்கக்கூடாது அவங்க ஆட்டோமேட்டிக்லி அது தாட் ப்ராசஸ் என்ன தெரியல. அதுக்கப்புறம் அதான் கேட்டோம் இதுக்கு பதிலாக வந்துட்டு கோபாவோட கால் ஷீட் எடுங்க எப்படியாவது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குபேர் சொல்லிட்டோம். எங்களோட பேமெண்ட் அவர் கொஞ்சம் ஹையா இருக்கு ரொம்ப ஹையா இருந்துச்சு எல்லாத்துல சம்பளத்தை வெட்ட வேண்டியதா இருந்துச்சு அகல பேமெண்ட் நிஜமா நாங்க வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்க அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். நிஜமா நிஜமா கொஞ்சம் ஃபன் அண்ட் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னன்னா வந்து நிறைய எப்படி சொல்றது அந்த கெட்டப் சேஞ்ச் நம்ம மொழி சொன்னாருங்களா அப்போ அந்த கெட்டப் சேஞ்ச் இருக்கிற இதில் வந்து அந்த டைம் வந்து ஒரே இடத்துல ஷூட் பண்ணணும் ரெண்டு விதமான கெட்டப்பில். என்ன என்ன புரியுது எனக்கு எப்படி என்ன கெட்டப் சேஞ்ச் எதில் இருந்து தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்க சொல்லிட்டு ஸோ ஒரு பேய் படம் அவரு பேவுல்ஃபா மாறுவாரு என்ன எதிர்பார்ப்போட ஒரு படத்துக்குள்ள உள்ள வந்தீங்க எதிர்பார்ப்புன்னு எல்லாரும் சின்ன வயசுலேயே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தடவை அது வந்து நம்ம படம் நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோதான் ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படின்னு சொல்றது தான் அது எனக்கு கிடைச்சிருச்சு சந்தோஷம் நடிக்க மாட்டேன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை யாரும் தெரியும் மேபி லைக் அடுத்த படம் ஒன்று பெட்டராக அடுத்த பெட்டராக வந்துட்டு இருந்தால் போயிட்டே இருக்கலாம் இல்லையா போகலாம் அதான் சொல்லிட்டுங்களா அது என்ன டைமும் எனக்கு இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து நான் ஃபுல் டைம் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் வேலை செய்கிறேன் அதுவும் அந்த லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேறு ஸோ அதுதான் அப்போ எனக்கு சில நிறையா ரோலையும் நான் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு லீவு கிடைக்காத காரணத்தினால வந்து நான் யூனோ ஈவன் நீங்கள் கூட ஒரு கூப்பிட்ருந்தீங்க பட் என்னால் செய்ய முடியல அதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டுங்க பகிரங்கமாக எதுக்கு நான் கூப்பிட்டுருந்தீங்க நீ கூப்பிட்டீங்கன்னு சொல்றாரு என்னது கூப்பிட்டுருந்தாலே நடிக்க முடியாது
அவங்க ஃபீல் பண்றாங்களோ, மேபி நான் இன்னும் நல்லா வளர்ந்து பெரிய கம்பெனி ஆகிட்டேன்னா ஒரு மில்லியன் டாலர் டர்ன் ஓவர் இருந்துச்சு அப்ப வருவாங்க. அப்ப நம்ம வந்து உட்கார்ந்து பேசலாமே. சரி, அப்ப நம்ம உட்கார்ந்து பேசலாம். என்னோட படம் வெளியாயிருச்சுன்னா எனக்கு இந்த சீப் மார்க்கெட்டிங் செய்ய மாட்டேன், நான் ரோட்ல இறங்கி எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படத்தை பாருங்க படத்தை பாருங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஃபேஸ்புக் எழுதுறதா ஒரு புகார் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, பட் ஐ ஓவர்ஹெர்ட் சம்படி கமெண்ட் டெல் மீ. அவரா அந்த டைரக்டர் தானே வந்து ஃபேஸ்புக்ல வந்து நான் வந்து ரோட்ல எல்லாம் இறங்கி மார்க்கெட்ல பண்ண மாட்டேன், என் படத்துல வேல்யூ எனக்கு தெரியும் இவ்வளவுதான் சொல்லி, ஸோ ஐ டூ ஒன்லி ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்ஜி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஜேபி டு கேல்கி எல்லாம் போயிட்டு அவங்க இந்த மாதிரி படத்தை விற்கிறாங்க. ஏன் சீராக கேட்கறாங்க? அதுக்கா தவறான இன்டர்பிரிட்டேஷன். ஐயா நான் எங்கேயுமே ரோட்ல இறங்கி செய்ய மாட்டேன்னு சொல்லல, அதுக்கு எங்கேயுமே பதிவு பண்ணல. நான் சொன்ன ஒரே விஷயம் படம் சார்ந்த விஷயம் நான் ஒரு வருஷத்துக்கு நானே பதிவு பண்ணுறேன். இது தப்பான பெர்செப்ஷன் நிறைய உண்டாக்கி என்னோட சக கலைஞர்கள் என்ன மேலே கடுப்பாகி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அங்கே தப்பான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னன்னா நான் வந்து இறங்கி போக மாட்டேன்னு எங்கேயுமே சொல்ல, என் படங்க வேல்யூ இருக்குன்னு எங்கேயும் தப்புறமையும் நான் பேசுனதில் என்னோட வேல்யூ எனக்கு தெரியும். இந்த லெவலுக்கு நான் இப்போ புது ஆளுன்னு நான் ரொம்ப வேலை வேறாக இருக்கேன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சீப்பான செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன் வாய்ப்பில் சீப்பான பப்ளிசிட்டி நம்பிக்கை இல்லை. அதாவது என்னை தாழ்த்தி பேசி ஒரு விஷயத்த அவமானப்படுத்திக்கிட்டு நான் ஒரு விளம்பரம் பண்ண மாட்டேன், சாக்ஸ் போடாமலாம் போக மாட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆணித்தனமாக நான் மறுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தியேட்டர் பர்ச்சேசிங் நான் அகெயின்ஸ் பண்ணுறேன். எஸ், அதாவது ஹாலை வாங்கிட்டு அந்த இன்னைக்கு 200 டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கறது நான் அகெயின்ஸ்ட் தான் இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ராசாவில் நான் போயிட்டு ரோட் ஷோ செஞ்சு நான் பேம்ப்ளெட் கொடுக்கும்போது ஃப்ரீ டிக்கெட் இருக்காயான்னு கேட்குறாங்க. இப்போ யாருக்கு எடுத்து விட்ட மக்களை டேட்டு போய் காசு கொடுத்து பார்க்கூடாம பண்ணுது. இதுதான் இதுக்கு இந்த ரெவல்யூஷன் நடக்கணும்னா நம்ம மாதிரி தெளிவாக இருக்கணும். சில என்னோட முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள் நல்ல விஷயம் இல்லை. கார்த்திகோ சரி சஞ்சயோ சரி டிவிடி விளையாக்குவான்ற முடிவு பண்ண காரணம் என்னென்னா அதை டிவிடியில் விளையாவதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேட்டரில் பார்க்காம இருந்தாங்க. ஸோ அந்த புரட்சி பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த புரட்சி நானும் நம்புறேன் என்னன்னா என் படத்தில் தேட்டர் பர்ச்சேசிங் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் என்ன பிரச்சனைனா நான் சொன்ன காலகட்டத்தில் ஒரு லோக்கல் படம் வழியாக இருந்துச்சு. ஸோ அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்ககிட்ட நான் தாக்குறேன். எஸ் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த கண்டினியூஸாக ஃபியூ நம்ம போன வருஷம் நிறைய படம் ஒரே நேரத்தில் வந்துச்சுல. ஸோ ஃபியூ படம் வரும்போது எல்லா படத்திலும் அந்த விஷயம் நடந்த போது போட்டது வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. பட் என்னோட நோக்கம் இது தான். எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து அவங்க உள்ள வந்து உட்கார வைக்க போகிறோம், காசு கட்டி வந்து பார்க்க வைக்கணும். அந்த புரட்சிக்கு நம்ம சில லாசஸ் இழந்து தான் ஆகணும். ஏன் அந்த ஃப்ரீ டிக்கெட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் சொன்னார் என்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச நம்பர், நாலு நாள் கழிச்சு போய் பார்த்துக்கலாம் ஃப்ரீ டிக்கெட் ஆச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சி திஸ் இஸ் ஹர்ட்ஃபுல். ஸோ ஐ எம் அகேன்ஸ்ட் திஸ். ஸோ எனக்கு வந்து லாஸே வந்தாலும் சரி சொல்லல, கண்டிப்பா இது வந்து ஒரு தப்பான இன்டர்பிரேஷன் சொல்ல, லாஸ் பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லல, பட் ஆனா தன்மானமான லாஸா இருக்கணும் நான் பாக்குறேன். நானே செஞ்சுட்டேன், நான் வெண்பா பிரீமியர் செய்யல. அது யோசிச்சு நான் இங்க பதிவு சேர்ந்த விஷயத்த நான் மேம் பிளான் பண்ண ஒரு விஷயம், நான் வெண்பா பிரீமியர் செய்யல. நான் மேம் மீடியா ஸ்கிரீனிங் மட்டும் தான் செய்யறேன். அது கூட மொதல் வந்து காஸ்டிக் பண்ணிட்டேன், மீடியா ஸ்கிரீனிங் பார்க்கணும் ஒன் ஷாட் செய்ய வேண்டியது சில சூழ்நிலைனால தள்ளி போய் நான் வார கடைசி வாரத்துக்கு முன்னாடி செய்கிறேன். அது கூட வந்து ஓப்பன் அப் பண்ணல, செலிபிரிட்டி யாருக்குமே நான் ஓப்பன் அப் பண்ணல. காரணம் என்னென்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு போய் மறுபடியும் பார்க்குறீங்களான்னு அதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. நான் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. மிந்தி நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் நான் ப்ரீமியர் அழைக்கப்படும் போது நான் ப்ரீமியர் போய்ட்டு மறுபடியும் தியேட்டரில் போய் பார்த்தேன் அந்த லோக்கல் படத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ப்ரீமியர் போகிறது நிப்பாட்டிட்டேன். ஈவன் தான் ஐ இன்வைட் ஐ டோன்ட் கோ பிகாஸ் நான் காசு கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எஸ் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்க ஆசைப்பட்டேன். ஏன்னா இல்லைன்னு நாளைக்கு நீங்கள் ஆர்டிஸ்ட்னு முத்திரை குத்துறீங்க, அந்த படம் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் கோச்சிக்கிறீங்க. இப்போ நான் காசு கட்டி பார்த்தா நீங்கள் கோச்சிக்க முடியுமா? ஆனால் ஸ்டில் கோச்சிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? ஸோ நான் சொல்கிறது நீ பாட்டிட்டேன். அப்பயோ எப்படியோ நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்புறேன். நிறைய நிறைய நம்ம ஏன்னா அவங்க இன்டர்வியூ பண்ண போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நான் நிறைய வெளியே சொல்லுவேன். அடுத்த நாளைக்கு வரணும் சொல்றப்ப உங்களை பத்தின விஷயத்துல
நம்ப மாட்டீங்க. நான் எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி சொன்னாலும் இன்டர்வியூ பண்ண சொன்னாலும் அவங்க பத்தி நான் ஃபுல் டீடைல் அனுப்பிடுவாங்க, என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க, எது பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படிதான் உங்களோட விஷயமா இருந்துச்சு. அவரு செமத்து சொல்லாரு, ரொம்ப பார்த்தா பேசுவாங்க ஓவரா. அதான் அவங்க அவங்க பாக்குற பதிவு எல்லாம் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட். ஆக்சுவலி பாக்குறதுக்கு திமிழ் பிடிச்சவரா இருக்கிறது வேற, திமிழ் பிடிச்சவரு சொல்றது பாக்குறது திமிழ் பிடிச்சவரு. ஓகே தான் பேசுறேன், என்னோட மூஞ்சி நான் பண்றதுல நம்ம பெருத்து போட்டாங்க அப்படிதான் இவ்வளவு இருக்குது. ஆனா நான் உங்க பல தரப்பையும் நான் வந்து திமிழ் பிடிச்சவரா இருக்கேன். ஒரு கடை ஜஸ்டிஃபை பண்ண ஒரு கடை நிப்பாட்டி நீங்க நினைச்சிட்டு போங்க பா விட்டுருங்க. வெயிலுக்கும் குளிர் வரும், குளிருக்கும் காய்ச்சல் வருமே, காய்ச்சல் வருமே. உன் வீரில் தீண்டும் நொடியினில் உயிருக்கும் உயிர் வருமே, உயிர் வருமே. ஒரு முறைதான் காதலிப்பேன் உன் அருகில்.